தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மீண்டுமாக உங்கள் அனைவரையும் தினம் ஒரு இறைவார்த்தை சிந்தனை பாடல் ஜபம் வழியாக சந்திக்க வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி உங்கள் அனைவரின் மட்டிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. மாற்றெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 12 இறை வசனங்கள் 28-31 முடிய. அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞர்கள் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயலே கேள், நம் ஆண்டவராய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றைவிட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் துறவி ஒருவரிடம் சென்று நான் எப்போதும் நலமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். உடனடியாக துறவி சொல்கின்றார், நீ உன் கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய் என்று சொல்கின்றார். உடனே அந்த மனிதன் சொல்கின்றார், நான் கடவுளையே பார்த்ததில்லை, கடவுளையே அறிந்ததில்லையே, பின் எப்படி அவரை நேசிப்பது என்ற பொழுது நீ எந்த உயிரையாவது நீ நேசிக்கிறாயே என்று கேட்கின்றார். உடனே அந்த மனிதன் சொல்கின்றான், என்னுடைய ஆட்டை நான் நேசிக்கிறேன் என்று. உடனடியாக அவர் சொல்கின்றார், உன்னுடைய ஆட்டிலே கடவுள் இருக்கிறார் என்பதை நினைத்துக்கொள், அது போதும் என்று சொல்கின்றார். அந்த மனிதன் சென்று 2 வாரங்கள் கழித்து வந்து சொல்கின்றார், ஐயா நீ சொன்னபடியே செய்தேன், இப்போது உண்மையிலேயே நான் பெருமையாக சொல்கின்றேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கின்றேன், என்னுடைய ஆட்டிலே கடவுளை காண்பதால் நான் மன நிறைவோடு வாழ்கிறேன் என்று சொல்கின்றான். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகிலே இருவகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் கடவுளை நம்புவார், ஆனால் மனிதனை புறக்கணித்து விடுவார். இன்னொருவர் மக்கள் துண்டே மகேசன் துண்டு என்று சொல்லி மனிதன் மனிதன் என்று சொல்லுவான், ஆனால் கடவுளை மறந்து விடுவான். வாழ்க்கை என்று சொன்னால் அது இரு சக்கரங்களை கொண்டது. வண்டிக்கு எப்படி இரு சக்கரங்கள் தேவையோ அதே போன்று மனித வாழ்க்கைக்கும் கடவுள் அன்பு மனித அன்பு இரண்டுமே தேவை. ஒன்றை வைத்து கொண்டு ஒன்றை புறக்கணித்தோம் என்றால் அது உண்மையான அன்பாக நேசமாக இருக்கவே முடியவே முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கடவுளையும் நேசி அதன் வழியாக மனிதனையும் நேசி என்று அறிவுறுத்துகின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது அன்றாட வாழ்க்கையிலே நிறைவான மன நிறைவை பெற வேண்டும் என்றால் நாம் கடவுளையும் நேசிக்க வேண்டும், மனிதனையும் நேசிக்க வேண்டும். இது எப்படி ஆகும் என்று கேட்டால் ஒரே ஒரு வழி, நாம் நேசிக்கின்ற மனிதரில் கடவுளை காண வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுளை கண்டோம் என்றால் நாம் நேசிக்கின்ற மக்களாக மாறிவிடுவோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவனுடைய அருள் ஆற்றல் எல்லாம் இருக்கின்றது என்பதை உணர்ந்தோம் என்றால் அந்த மனிதனுக்கு எதிராக நாம் எதையும் செய்ய மாட்டோம். எந்த தவறுகளையும் நாம் எந்த அநியாயங்களையும் நாம் செய்ய மாட்டோம். மாறாக அந்த மனிதனை நேசிக்கத் தொடங்குவோம். ஏனென்றால் அந்த மனிதனுக்குள் கடவுள் இருக்கின்றார். ஆகவே எந்த ஒரு குற்றத்தையும் அவனுக்கு எதிராக செய்ய மனம் இடம் தராது. ஆகவே அன்பா அந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்மோடு வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வோடு அவர்களை நெருங்குவோம், உறவை வளர்த்து கொள்வோம். அப்பொழுது நமது வாழ்க்கையானது சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக அமையும். பல வேளைகளிலே நீங்களும் நானும் என்ன செய்கின்றோம், நாம் மற்றவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லி உண்மையிலும் நேசிப்பதில்லை. ஆனால் கடவுள் நாம் அழுதுபோதெல்லாம் நம்மை அருகில் வந்து நம்மை நேசிக்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். அன்பாக இருப்பேன் என்று பல வேளைகளில் பலர் சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் நம்மை அலட்சியமாக விட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், ஆனால் நம்மை விட்டு தள்ளி போய் விடுவார்கள். ஆனால் கடவுள் ஒருவர் தான் நம்மோடு இருக்கின்றார். அந்த கடவுளை பார்த்து நாமும் அன்பு செய்ய தேவையான வரங்களை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதல்லா என் அருவில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பா இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பா இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதானையா, அன்பு தருபவரும் நீதானையா, உமையன்று எனக்கு யாரையா, உமையன்று எனக்கு யாரையா. அழுத போதெல்லா என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி தொடுத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீதானையா, உதவி செய்பவரும் நீதானையா, உம்மையன்று எனக்கு யாரையா, உம்மையன்று எனக்கு யாரையா. அழுத போதல்லா என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தாரையா, அவர் கரங்களினாலே என் கண்ணி துடைத்தாரையா. அவர் இயேசுதா, அவர் இயேசுதா, அவர் இயேசுதா, அவர் இயேசுதா, அவர் இயேசுதா, அவர் இயேசுதா. எங்கள் அன்பான தந்தையறிவா, மகிழ்ச்சியான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள், எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அழுகின்ற போதெல்லாம் என்னை நேசிக்கின்ற ஒருவர் இருக்கின்றார் என்பதை உணர வைத்துள்ள ஒரு நாள். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே என்று மகிழ்ச்சியாக நாங்கள் பாடியிருக்கின்றோம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, பல வேளைகளில் நாங்கள் உமது அன்பை புரிந்து கொள்வதில்லை. மனிதனே முக்கியம் என்று சொல்லி இருந்து விடுகின்றோம். ஆனால் அந்த மனிதன் அன்பாக இருப்பேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் அலட்சியமாக இருந்து விடுவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், ஆனால் உதறி தள்ளிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் நீர் ஒருவர் தான் அன்பை கொடுப்பவராக, அருளை கொடுப்பவராக இருக்கின்றீர். உம்மை விட்டு போக எனக்கு மனமில்லை ஆண்டவரே. உம்மையன்று எனக்கு வேறு யார் உதவி செய்வார்கள்? ஆகவே எப்போதும் உம்மோடு இருக்க எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே. இன்னும் சிறப்பாக உமது மகன் இயேசுவை போன்று நாங்களும் மனிதனை நேசிக்கின்ற மக்களாக வாழ வரம் தாரும். இதற்கு ஒரே ஒரு வழி, அந்த மனிதனுக்குள்ளே கடவுளை நான் பார்த்தேன் என்றால் நான் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக இருப்பேன் என்பதை உணரச் செய்தலும் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கின்றார், கடவுளுடைய வல்லமை இருக்கின்றது, கடவுளுடைய சக்தி இருக்கின்றது, கடவுளுடைய ஆற்றல் இருக்கின்றது என்பதை மனதார் நான் உணர்ந்து கொண்டேன் என்றால் அந்த மனிதனுக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டேன், எந்த தவறுகளையும் செய்ய மாட்டேன். அந்த மனிதனை நேசித்து எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவிகளையும் அன்பையும் வாரி வழங்குவேன். இதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் யாரை கண்டாலும் எதை கண்டாலும் எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கின்றார், கடவுள் உயிரோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவர்களை நேசிக்கின்ற மக்களாக அதன் வழியாக நல்லதொரு வாழ்க்கையை வாழ வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே. இன்று எந்த அன்பியங்களுக்காக ஜெபிக்கின்றோமோ, எந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோமோ அவள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியார் பெயராலே ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.